கச்சத்தீவு குறித்து அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கை பொய் என வெளியான தகவலுக்கு இதுவரை ஏன் அண்ணாமலை வாய் திறக்கவில்லை என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். கச்சத்தீவை பற்றி ஒரு டாக்குமெண்டை வெளியிட்டார் அண்ணாமலை. இது போலியானது, ஃபேப்ரிகேட் செய்யப்பட்டது. அண்ணாமலையும் செய்திருக்கிறார், மோடியும் ட்வீட் செய்திருக்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் பத்திரிகையாளரை பாஜக தலைமை அலுவலகத்தில் சந்தித்து இதை பற்றி பேசியிருக்கிறார். இதுவரை ஏன் அண்ணாமலை மௌனம் காக்கிறார்? பதில் சொல்ல முடியாமல் பித்தலாட்டம் செய்திருக்கிறீர்கள், போர்ஜரி செய்திருக்கிறீர்கள், இது சரியா என்று நாங்கள் கேள்வி கேட்டோம். காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பாக பாஜக தலைவர்கள் ஏன் மௌனியாக இருக்கிறார்கள், வாய் திறக்கவில்லை? அப்பொழுது அவர்கள் குற்றம் புரிந்திருக்கிறார்கள், தமிழ்நாட்டு மக்களை மட்டுமல்ல இந்திய தேச மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் என்பதுதான பொருள். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை தொட்டில் பாலம் என்று 222 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டது. அதை திறக்கும் பொழுது ஒன்றிய அமைச்சரும் இப்பொழுது வேட்பாளராக இருக்கின்ற பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் 3 தலைமுறைக்கு இந்த பாலம் உறுதியாக இருக்கும் என்று திறப்பு விழாவில் பேசினார்கள். ஆனால் 2 நாட்களாக அங்க மக்கள் அந்த பாலத்தை பயன்படுத்த முடியவில்லை. மிகப்பெரிய ஓட்டையும் விரிசலும் விட்டு இருக்கிறது, பழுதடைந்து இருக்கிறது. இதை எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினர்லாம் கன்னியாகுமரியில் கேட்ட பொழுது அவர் அரசியல் செய்கிறார் என்று சொல்லுகிறார் பொன்னார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.